உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இட் மூவி வந்ததுலேருந்து 27 நம்பர் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக உருவாயிருச்சு. பட் இது சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஆனால் எப்படி சம்மந்தப்படுத்திக்கிட்டாங்கன்னா, ஆக்சுவலி படத்தில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. பெனிவேஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் ஒவ்வொரு 27 ஒரு தடவை தான் டேரி சிட்டிக்குள்ளே வந்து மக்களை வேட்டையாட ஆரம்பிக்கும். அடுத்து திருப்பியும் ஒரு 27 காணாமல் போயிடும். ஸோ சேம் டு சேம் இந்த 27 நம்பர் படத்தையும் தாண்டி ரியல் லைஃப்லையும் கனெக்ட் ஆகுது. உதாரணத்துக்கு நம்ம 2017 வந்த இட் மூவியை தான் முதல் முறையாக இந்த கதையவே பார்த்துருப்போம். ஆனால் 1990 இதே கதையை ஒரு டிவி மினி சீரீஸாக வாரம் பிரதர்ஸ் எடுத்துட்டாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு படங்களோட ரிலீஸ் இயரை நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 27 நம்பர் கிடைக்கும். அண்ட் 90s வந்த இட் மூவியில் பில்கான கேரக்டரில் செஞ்ச ஜானத்தன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆக்டர் தன்னோட 27 இறந்து போயிட்டாரு. சேம் டு சேம் 17 நம்ம பார்த்த பில், பென், ஆண்ட்ரி இந்த மூணு சைல்டு ஆக்டர்ஸும் 90s வந்த இட் மூவியில் அதே கேரக்டர் செஞ்ச ஆக்டர்ஸை விட 27 தான் இளையவங்க. இதெல்லாம் வச்சு தான் ஃபேன்ஸ் இப்படி ஒரு ஸ்டூப்பிடான தியரியை உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனால் நான் நம்பலை, பிகாஸ் 2019 செகண்ட் பார்ட் வந்துருச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?